வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைங்க. எது ஆசை எது பேராசை அப்படின்ற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் பேராசைப்படுவாங்க, ஆனால் அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆசை கிடைக்காத போது தவறான முடிவு கூட எடுப்பாங்க. ஏன், எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக வாழ்ந்துருவாங்க. அப்படி கிடையாது, நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காத போது அடுத்த விஷயம் என்ன, அந்த விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ ஒர்த் ஆகிறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் புத்திசாலித்தனமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம மக்களோட நிகழ்ச்சியில் ஒரு டாபிக்னு சொல்கிறத விட நிறைய பேருடைய மனக்குமரல்னே சொல்லலாம். இந்த விலைவாசி, அதாவது முக்கியமாக இந்த பெட்ரோல் விலை ஏற்றம், டீசல் விலை ஏற்றம், கேஸ் விலை ஏற்றம், இதுதான் பேசிக் நீட்ஸு. இதை விலை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கூட வந்துடுவாங்க. டோட்டலாக நம்ம நாடே வந்து விலையேற்றத்தில் போய் நிற்கும். ஸோ அப்படி பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது? கேஸ் விலை ஏறிட்டு இருக்கு, குடும்பத் தலைவர்கள் என்ன பண்ணுறது? விலையேற்றம் விலையேற்றமாக தான் இருக்குது, விலை இறக்கமாக இருக்கா? நம்ம ஆசையாக ஓட்டு போட்டோம், மத்திய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும், அவங்களும் அவங்க முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் கைமீறி இந்த செலவுகள் போய்கிட்டு இருக்கு. இது எதை நோக்கி போகுது? வாங்க மக்கள்கிட்டயே கேட்கலாம். ரெண்டு பேர் என் பக்கத்தில் உயிர் இல்லாமல் இருக்காங்க, ஆனால் இந்த உயிரற்ற கோழிக்கு தான் அவ்வளோ மரியாதை. கோழி வந்து இறக்கும் போது தான் மரியாதை, உயிரோடு இருக்கும்போது மரியாதை கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு உயிரோடு இருக்கும் மட்டும் தான் மரியாதை, தான் வித்தியாசம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ மனித உயிருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது இந்த காலத்தில்? இந்த காலத்தில் மனுஷங்க தான் மதிப்பு இல்லை, பணம் தான் மதிப்பு. பணம் தான் மதிப்பு. நீங்கம்மா? போச்சு. நம்ம எப்படி வாழ்றது, எப்படிதான் வாழ்றதுன்னு தெரியல. அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை ஏறி போச்சு. விலைவாசி ஏகமா ஏறிடுச்சு. இத பத்தி கொஞ்சம் குறைங்க, மக்களுக்கு குறைச்சி விடுங்க. எந்த விலைவாசியை முதல்ல குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னதான் நிறைய விலை ஏறிச்சு, என்ன ரொம்ப விலை ஏறிடுச்சு? எதை நோக்கி போயிட்டு இருக்கு முன்னாடி 100% இப்ப 40% கூட இல்ல. வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? வாழ்க்கை நல்லா தான் போயிருக்கு, எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எந்த கஷ்டமும் இல்லை. அதாவது ஒரு தொழில் பண்றவரு கஷ்டம் கிடையாதுன்னு இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன். உழைக்கிறோம், உழைச்சி போய் நாங்க சாப்பிடுறோம். இந்த விலைவாசி ஏற்றம் உங்களை ஒண்ணுமே பண்ணல. இப்ப இப்ப காய்கறி வேலை விலைவாசி ஏற்றம் கிடையாது. இப்ப எல்லாம் காய்கறி அதிகமா மழை பெஞ்சதுனால விலைவாசி இறங்கி இருக்கு. காய்கறி பயங்கர பாசிட்டிவா இருக்கு. ஆமா சார், நான் என்ன கேக்குறேன், பெட்ரோல் விலை ஏறினா டீசல் விலை ஏறினா இது விலை அதிகமாகும், நீங்க குறைஞ்சிருக்கீங்க. பெட்ரோல் விலை வந்து இப்ப ஏறல, டீசல் விலை வந்து 3-4 மாசம் ஏறி போச்சு. சரி, ஏறல. அதுக்கப்புறம் இப்ப ஏறினா வந்து நம்ம சொல்லலாம். உங்களை பொறுத்தவரை இந்த விலைவாசி ஏற்றம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றீங்க? கிடையாது. அப்ப எல்லாம் மகிழ்ச்சியா ஜாலினா ஜிம்கானாவா இருக்காங்க? எல்லாம் இருக்கிறாங்க. மழை பெஞ்சது, இங்க பாருங்க, மழை வந்து அதிகமா பெஞ்சிருக்கு. மழை எங்க பெஞ்சது? சென்னையில. எங்க பெஞ்சது? சென்னையில, கிராமத்துக்கு. சென்னையில உங்களுக்கு, அதனால உனக்கு காய்கறி வந்துருது. நீங்க ஒரு குடும்ப பெண்மணியா? ஆமா. குடும்ப பெண்மணியா, சந்தோஷமா இருக்கீங்களா இந்த விலைவாசியில? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படுறீங்க? எது ரொம்ப கஷ்டப்படுத்துது உங்களை? நான் வெஜ் தான் கஷ்டப்படுத்துது. நான் வெஜ் தான். ஆமா, இருக்கு. சிக்கன் மட்டன் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டம். ஒரே கவலையா இருக்கு. ஆமா, ரொம்ப திருப்தியா சாப்பிட முடியல. சரி, இன்னைக்கு சிக்கன் விலை எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? 300 ரூபாய், 320 ரூபாய் இருக்குது. அதனால கவலையில ஒரு பாட்டு பாடிட்டே வரீங்க. நான் பார்த்தனே, ஒரு பாட்டு பாடுனீங்களே. என் பக்கத்துல ஒரு உழைக்கும் பெண்மணி இருக்காங்க, எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஒன்னே அவ்வளவு ஸ்பீடு கிடையாது. ஸ்பீடு கிடையாது, தொழில் வியாபாரம் தொழில் கிடையாது. இந்த ஸ்பீடு இல்லாம போனதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? மார்க்கெட்டு ஜனமே வரல, வியாபாரமும் கிடையாது, அவங்க கையில பணமும் கிடையாது. இன்றைய கால இளைஞர்கள் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு? விலைவாசி எப்படி தாங்கிட்டு இருக்கீங்க? காலத்துல வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அது இல்லாம விலைவாசி ரொம்ப ஏறிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் ரொம்ப ஏறிட்டு இருக்கு. உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அடடா, அந்த உலகத்துல ஏண்டா பிறந்தோன்னு வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க?
சரி பிசினஸ் எவ்வளவு பேசணும் 100% எவ்வளவு போயிட்டு இருக்கு பிசினஸ் 20% தான் போயிட்டு இருக்கு 20%டா வெளி உலகத்துக்காக சிரிச்சு கோச்சுக்காதீங்க. போன வாரம் நான் கோழி வாங்க போனேன், கோழி விலை 300 ரூபாய். அப்ப விலைதான் ஏறி போச்சு, அப்ப உங்களுக்கு லாபம் அதிகமா தானே இருக்கும். லாபம் இல்ல, நஷ்டத்துல போதான் சார். கம்மியாவலையே எங்களுக்கு அந்த லாபம் வச்சு விற்கிறோம், அந்த லாபம் அசலே நமக்கு வர மாட்டேங்குது. அப்ப விலை மட்டும் தான் ஏறிச்சே தவிர உங்களுக்கு லாபம் கிடையாது. சரி மக்கள் வராங்களா, விலை ஏறின பிறகு மக்கள் வராங்களா? டல் ஆயிடுச்சு, வியாபாரம் டல் ஆயிடுச்சு. விலைவாசி அதிகமான கஸ்டமர் கம்மி ஆயிடுச்சு. சோ என் பக்கத்துல வந்து ஒரு வியாபாரி காத்திருக்காரு. எப்படி இருக்கு 2022 இந்த மார்ச் இறுதி பகுதி தொழில்லாம் எப்படி இருக்கு? தொழிலோட இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த ஆன்லைன் மூலமா போயிட்டாங்க. சரி, முன்ன இருந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விலைவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10-15% ஏறி இருக்கு. இந்த ஜனவரிலேருந்து இந்த மார்ச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா 15% ஏறி இருக்கு. சரிங்க, இந்த விலைவாசி ஏற்றம் வந்து எந்த அளவுக்கு உங்களை பாடுபடுத்துது? விலைவாசி ஏற்றம்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேஷன் ஜாஸ்தி. இப்போ கோல்டு வினர் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா 140 ரூபா இருந்து 210 ரூபா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? வாழ்க்கை பத்தி நான் என்ன சொல்றது, எப்படி போயிட்டு இருக்குன்னா நீங்க தான் சொல்லணும், உங்க வாழ்க்கை நீங்க தான் சொல்லணும். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை தள்ளுறது பெரிய கஷ்டம், தள்ளுறது ரொம்ப கஷ்டம் தான். சரிங்க, இப்போ விலைவாசி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 2022 மார்ச்ல பெட்ரோல் விலை ஏற்றாலுமே விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுமே. ஓகே, அதுதான் ஸ்டாண்டர்ட் இல்ல? ஆமா. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? வாழ்க்கை சொல்ல முடியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்குன்னா கஷ்டத்தோட ஓடிட்டு, கஷ்டத்தோட ஓடிட்டு. இந்த கஷ்டத்துக்கு யார் காரணம்? கஷ்டத்துக்கு யார் காரணம்? ஒரு பக்கம் வந்து இந்த கொரோனா, சரி, ஒரு சைடு நம்ம அரசாங்கம்னு சொல்லலாம். எந்த அரசாங்கத்தை சொல்றீங்க? என்னன்னா மத்திய அரசு தான் சொல்லணும். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சொல்லலாம, ரெண்டுமே சொல்லலாம். எவ்வளவு வருஷமா தோசை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க 25 வருஷமா இந்த தொழில இருக்கோம். இந்த தொழில இருக்கீங்க, தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? முன்ன இருந்ததை விட இப்ப நஷ்டத்துல தான் போகுது. நஷ்டத்துல போகுது. நஷ்டத்துக்கு வந்து என்ன காரணம்? காலச்சூழல், கொரோனா காலமா, இல்ல ஆண்ட கட்சிகளா? கொரோனா சூழல் சொல்ல முடியாது, பொருளாதாரம் கிடையாது, எல்லா விலைவாசியும் அதிகம். சிலிண்டர்ல இருந்து பாமர மக்கள் இருந்து பணக்கார வரைக்கும் போவோம். எதிர்பார்க்குது சரி சொல்ல வரும். இது ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் இல்லையா? ஆமா. சரி, பெட்ரோல் விலை ஏறிச்சு விட்டுருங்க, இவங்களுக்கு கேஸ் விலை தெரிந்தா பார்ப்போம். கேஸ் விலை எவ்வளவு? 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இது எல்லாமே நம்ம தலைமையில தான் விழுது இல்லையா? எப்படி போயிட்டு இருக்கு விலைவாசி ஏற்றங்கள்? விலைவாசி போயிட்டு தான் ப்ரோ இருக்கு. நம்ம வாழ்க்கையும் போயிட்டு தான் இருக்கு. வாழ்க்கையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, விலைவாசி ஏறிட்டே இருக்கு. அதாவது ஏதாவது மாற்றம் நிகழுமா அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழுமா? நிகழும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும். யாரால நிகழும் நினைக்கிறீங்க? பண்ணலாம் ப்ரோ, நினைச்சா பண்ணலாம். என்ன நினைக்கணும்? விலைவாசி கம்மி பண்ணலாம். நீங்க மட்டும் எப்படி மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றீங்க? நாங்க விக்கிறது காய்கறி விலை. சரி, புரியுதா? காய்கறிக்காரங்க சந்தோஷமா இருக்கீங்க, விலைவாசிலையும் காய்கறிக்காரங்க சந்தோஷமா இருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் கேட்போம். இதுக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க? யாரும் சொல்றது, நீங்க யாரும் சொல்ல போறீங்க, நான் தெரிஞ்சுக்கணும். இந்த விளையாட்டுறதுக்கு காரணம் என்ன? கொரோனா காலங்களா இல்ல மத்திய அரசா தமிழக அரசா? கொரோனா வந்து அது போயிடுச்சு, கொரோனா சொல்ல முடியாது. சரி, மக்கள் தான் சொல்லணும். மக்கள் எப்படி வராங்க இதுல, எனக்கு புரியலையே. மக்கள் எப்படி வராங்க இதுக்குள்ள? மக்கள் வரல, இருந்தாலும் ஓட்டு போட்டு வர வச்சவங்க தான். அவங்க மட்டும் என்ன நல்லது? நீ தான் ஓட்டு போட்ட, நீ தான் காரணன்றீங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், இந்த விலைவாசிக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யாரும் சொல்ல முடியாது, மக்கள் தான். நம்ம விதின்றீங்க? நம்ம விதி தான். இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யாருன்னா மத்திய அரசு தான் காரணமா இருக்கணும். எப்படி எப்படி சொல்றீங்க? அப்படி இல்ல சார், மத்திய சென்ட்ரல் வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் மாநில சர்க்கார் செய்யும். மத்திய சர்க்கார் என்ன கரெக்டா பண்ணுச்சுன்னா மாநில சர்க்கார் கரெக்டா. அப்ப மத்திய சர்க்கார் வந்து சரியா பண்ணலன்றீங்களா? சோ இப்ப இருக்குற விலையேற்றத்துக்கு காரணம் யார்? கரண்ட்ல யார் இருக்காங்களா? கரண்ட்ல யார் இருக்காங்கன்னா கரண்ட் உயர்லையா? மத்திய அரசு காரணம்ன்றீங்க? மத்திய அரசு மோடி அவர்கள் தான் காரணம்ன்றீங்க? ஆமாண்ணா. என்ன அது, ஏன் அவர் குற்றச்சாட்டு சொல்றீங்க? விலையேற்றம்னா அது வந்து விலைவாசியை தானே சொல்லணும், ஏன் மோடியை சொல்றீங்க? அவர் வந்து தான் எல்லாமே மாறிச்சு.
என்ன மாறிச்சு அவர் வந்து சொல்லுங்க. நிறைய மாறிச்சு. என்ன இந்த டிமானிட்டைசேஷன்ல ஆரம்பிச்சதுன்றீங்க? அங்க இருந்து ஆரம்பி கரெக்ட் அங்க ஆரம்பிச்சது 7.5 இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குன்றீங்க. என்ன காரணம்? மத்திய அரசு வந்து விலைவாசி ஏத்தி அது என்ன அது அதுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்குன்றீங்களா? விலைவாசி ஏத்தணும்னு கண்டிப்பா இருக்கு. சூழ்நிலைகள் தானே ஏத்திருப்பாங்க. அதுக்கு கீழ்த்தட்டு மக்கள் தானே இதில் பாதிக்கப்படுறாங்க. வசதியாக இருக்கவங்க நல்லா இருக்கிறாங்களே, கொஞ்சம் கரிசனம் காட்டியிருக்கலாம். காட்டியிருக்கலாம் சார். இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? முக்கிய காரணம் யார்? மக்கள் தொகை பெருக்கம் தான். ஓ, அப்போ அரசாங்கம்லாம் காரணம் கிடையாது? மக்கள் தொகை அதிகமாகவும் விலை ஏறினது வேற என்ன. ஓ, மக்கள் தொகை அதிகமானா விலைவாசி அதிகமாகும். புதுசான புது கருத்து இது. ஓகே, அப்போ மக்கள் தொகை குறைச்சிட்டா விலைவாசி குறைஞ்சிரும். சரி, ஓகே. சிக்கன் மட்டன் விலை ஏறினதுக்கு என்ன காரணம்? ஏதோ சண்டை கிடைன்றாங்களே, அதனால தான் அப்படினு சொல்றாங்க. சோ உக்ரைன் சண்டைனால சிக்கன் விலை ஏறிடுச்சு. ஆமா ஆமா. உங்ககிட்ட பணம் கிடையாதுன்றாங்க, ஆனா பெட்ரோல் டீசல் ஏறிட்டு இருக்கு, கேஸ் விலை ஏறிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அது வந்து அங்க வந்து என்ன சொல்றது? அங்க அரசாங்கம் அது மாதிரி நடக்குது. நாங்க என்ன எந்த அரசாங்கம் அப்படி நடக்குதுன்னு சொல்றீங்க? எந்த அரசாங்கத்துக்கு நாங்க சொல்ல முடியாது, அதனால நாங்க எதுவும் பேச முடியாது. சரி, அப்படிதான். சரி, இதுக்கு யார் காரணம்? இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நம்ம அரசாங்கம் தான். என்னங்க அரசாங்கம் தான்? எந்த அரசாங்கம்? மோடி அவர்கள் நினைச்சா அந்த விலைவாசியை குறைச்சிடலாம். அவர் எப்ப நினைக்கிறது, எப்ப குறையிறது? என்னதான் கூட்டமா இருந்து பேசுறது வேற, தனி மனுஷன் நின்று பேசுறது வேறல. சரி, ஓகே சார். இந்த விலை ஏற்றத்துக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்கம்மா? நீங்க உங்க மனசறிஞ்சு சொல்லுங்க, எந்த அரசாங்கம் காரணம் நினைக்கிறீங்க? காரணம் யாரும் தெரியாது எங்களுக்கு. நீங்க தானே ஓட்டு போட்டீங்க? ஓட்டாங்க. மத்திய அரசுக்கும் போட்டீங்க, தமிழக அரசுக்கும் போட்டீங்க. அப்ப யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன பெட்ரோல் விலை ஏற்றத்துக்கு யார் காரணம்? என்ன காரணம்? யார் காரணம் என்ன காரணம்னா, இன்னைக்கு அந்த போர் நடக்குது. சரி, அந்த போரால ஒரு காரணம் சொல்லலாம். சரிங்க. அதே மாதிரி பெட்ரோல் விலை ஏத்தலன்னா இந்தியால வருவாயெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும். சில யார் யாருக்கு வருவாய் கம்மி ஆயிடும்? இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் கம்மி ஆயிடும். ஓகே, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பெட்ரோல் விலை ஏறணுமா? இல்ல, நல்லா மாநிலத்துக்கு அதை பிரிச்சு கொடுத்தா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அது அந்த வச்சுதான் கொடுக்க முடியும். அதாவது இங்க விலை ஏத்தி அப்புறம் பிரிச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இல்ல, இங்க தமிழ்நாட்டுல எப்படி ஒரு பார் ஒயின் ஷாப் இருக்குதோ அந்த மாதிரி சென்ட்ரல் லெவல்ல ஒரு பெட்ரோல். சரி, இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு யார் ஸ்பெஷல் காரணம் நினைக்கிறீங்க? அசல் காரணம்னா இப்ப வந்து நம்ம மத்திய அரசு தான் சொல்ல முடியும். அப்புறம் நம்ம மாநில அரசு எப்படின்னா, அவங்க அந்த வரியை கொஞ்சம் குறைக்கிறனாங்க. இது வரைக்கும் குறைக்கவே இல்லை. பெட்ரோல் இந்த பாருங்க, இப்ப 102 ரூபா ஆயிடுச்சு. தெரியல, வண்டியெல்லாம் நிறுத்திட்டு நம்ம நடந்து போக வேண்டியதுதான். சார், பெட்ரோல் விலை ஏறினா என்னென்ன விலையேற்றங்கள் ஏற்படும்? பெட்ரோல் தானே முக்கியம், இப்போ அத்தியாவசியம். அது ஏறினா எல்லாமே ஏற்றுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்படியே ஜெட்வாக்கத்தில் போய் எல்லாமே இப்போ கொண்டு வர்றது உங்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருள் எல்லாம் வரணும் இல்லை. உங்களுக்கு இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு யார் காரணம்? யார் காரணம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சரிங்க. நம்ம தலைவிதின்றீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கெல்லாம். அவங்க எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே பழி போட்டா எப்படி? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க வேற குத்துக்கை வித்துருக்குறாங்க, அது நம்ம அவங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இதுக்கு காரணம் சென்ட்ரல் இல்லை. சென்ட்ரல் நினைச்சா குறைச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? குறைக்க முடியாது, நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்துட்டோமே. அது இருக்கு, இது இருக்கு, அது நம்ம எப்படி அவன் எப்படி நம்ம கேட்க முடியும்? கேட்க முடியாது. அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. நம்ம நம்மளை அடமானம் வச்சுட்டோம்றீங்க. ஆமாம். சரி, நான் நேரடியாக கேட்குறேங்க, மத்திய அரசு இதுக்கு காரணம் கிடையாதா? துளி கூட காரணம் கிடையாதா? இந்த விலையேற்றத்துக்கு, இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றத்துக்கு, கேஸ் விலையேற்றத்துக்கு மத்திய அரசு எந்த ஒரு சின்ன காரணம் கூட கிடையாதா? ஏங்க, லோக்கலில் விவசாயம் என்னங்க காரணம்? அவங்களுக்கு விவசாயக்கு படுற கஷ்டத்தில் அவங்களுடைய தேவைக்கு கொஞ்சம் கூட விற்கிறாங்க. அதை போக்குவரத்து அது என்னங்க என்னங்க, அங்கே பெட்ரோல் விலை ஏறினதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி அதை விற்கிற விவசாயி குற்றம் சாட்டினா எப்படி? இல்லை, உண்மை இல்லைங்க. விவசாயியா விலை ஏற்றுறோம்? விவசாய விலை ஏற்றலை, விவசாய விலை ஏறணும். நீங்கள் பெட்ரோல் விலை ஏற்றுறீங்க, அதனால அவன் கஷ்டப்பட்டு கொண்டு வரான். அதுதான் சொல்கிறேன், விவசாயியோடனாலே விலையை ஏற்றுறது இங்கே இருக்கிற வியாபாரிகள் விலை ஏற்றுறாங்க. அதுதான் இதுக்கு காரணம் வந்து உக்ரைன் போர். ஒரு சிலர் சொல்கிறாங்க, இது தேர்தல் 137 நாள் வரைக்கும் எதுவுமே ஏற்றாமல் இப்போ ஏற்றுறாங்க. இதில் பாலிடிக்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குப்பா பாலிடிக்ஸ். ஓப்பனாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குது பாலிடிக்ஸ். யார் பாலிடிக்ஸ் பண்ணுறா?
பண்றாங்க பண்றாங்க. ஓகே, இப்படி பத்தியா ரகசியமா சொல்றாரு, அது யாரும் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியாது, நான் ரொம்ப இல்ல விவரம் இல்ல எனக்கு அப்படின்னு இல்ல விவரம் இல்ல பண்றவங்க பண்றாங்க பண்றவங்க வந்து அது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பேர் வராம பண்றாங்க, வெளியே தெரியாம பண்றாங்க, வெளியே தெரியாம யார் பண்றாங்க, மக்களுக்கே அந்த விஷயத்தை விட்டுறேன். நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த போர் உக்ரைன் போர் நடந்ததுனாலதான் பெட்ரோல் விலை ஏறி இருக்கா, இல்ல முதல்ல இருந்தே ஏறிட்டு தான் இருக்கா? இப்படி ஒரு பாசிட்டிவான மனிதர் இருக்கிற வரைக்கும் எத்தனை ஆட்சி வந்தாலும் சரி. மீண்டும் விலைவாசி குறையுமா, பெட்ரோல் டீசல் விலை குறையுமா, இல்ல இனிமேல் 110-150 வரைக்கும் போயிடுமா? 150-110 வரைக்கும் போகணும். ஓகே, ஏறும் தான் நினைக்கிறேன், குறைய வாய்ப்பே இல்ல. ஓகே, பெட்ரோல் விலை வந்து 150 வரைக்கும் போகும்ன்றாங்க, அது உண்மையா? கண்டிப்பா உண்மைதான், அது உண்மைதான், உண்மைதான். எப்படி தாங்க போறோம்? மனுஷனா போண்டாச்சு, வாழ்க்கையில வாழ்ந்துதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது எல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும், வழியே சமாளிக்க ரெடி ஆயிட்டீங்க? வேற வழி இல்ல, சமாளிச்சுதான் ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு நிலைமை. சரி, விலைவாசி குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்க குறைக்கணும் நினைக்கிறோம். விலைவாசி குறையுமா? குறைக்கணும், குறைச்சாதான் ஜனங்களும் முன்னேற முடியும். அப்படி இல்லைன்னா ஜனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் வரும், கஷ்டம் தான் வரும். இப்ப கேஸ் விலை எவ்வளவு தெரியுமா? இப்ப கேஸ் விலை 950 ரூபாய். டிப்ஸ் போக அப்படியே 1000 ரூபாய் போயிடும், 1000 ரூபாய் போயிடும். ஓகே, இது இன்னும் எவ்வளவு ஏறும் நினைக்கிறீங்க? இருக்கு இருக்கு ஏறும் பழுக்குதே, ஏறுச்சுன்னா இருக்கு இருக்கு இன்னும் கஷ்டம் தான் உண்டு. விலைவாசி வந்து குறைய வாய்ப்பு இருக்கா, இனிமேல் இறங்க வாய்ப்பு இருக்கா? இப்ப பெட்ரோல் விலை வந்து 112 இப்படி போய்கிட்டு இருக்கு, 150 ரூபாய் வரைக்கும் வந்துருமா? வந்துடும், வந்துடும், சரிங்க ஜி, நான் என்ன கேக்குறேன், இந்த விலைவாசி எல்லாம் குறையுமா? இப்ப கொரோனா குறைஞ்சிருச்சு, குறையுமா இல்ல இதே ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம போயிட்டு இருப்போமா? இல்ல, குறையறதுக்கான வாய்ப்புகள் இப்ப கிடையாது. எங்க தமிழ்நாடு வரணிசங்கம் பேரமைப்போட எங்க தலைவர் விக்ரமராஜன் சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறையறதுக்கான இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கண்டிப்பா, இந்த வாரின்ட்டு இருக்க அந்த ரஷ்யா பிரச்சனை இதெல்லாம் முடிவுக்கு வந்து எப்படி பாத்தீங்க ஒரு 6 மாசம் ஆயிடும் கண்டிப்பா. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், மத்திய அரசு வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 500-600 ரூபாய் சப்சிடி கொடுத்துச்சு, நம்ம 300 ரூபாய் தான் கேஸ் வாங்கணும். இப்ப கேஸ் விலை ஏறிடுச்சு, சப்சிடி 25 ரூபாய் தான் கொடுக்குது. அப்ப இது எது சரியா தவறாது? அரசாங்கங்கள் மத்திய அரசோ தமிழக அரசோ இப்ப நம்ம நம்ம செழிப்பா வாழ்றதுக்கு ஏதாவது வழி செய்யறாங்களா? பாருங்க, 300 ரூபாய்க்கு கோழி விக்குது, ஆடு எவ்வளவு விக்குது? சரி, இந்த விலைவாசி ஏற்றத்தை யாரால குறைக்க முடியும் நினைக்கிறீங்க? தமிழக அரசு குறைச்சு கொண்டு வந்துருமா, இல்ல மத்திய அரசு மாறுமா? அதாவது இந்த மாதிரி மனநிலை மாறி தமிழக அரசு தான் கொண்டு வரும் நினைக்கிறேன். மத்திய அரசு நம்புறோம், இல்ல மத்திய அரசு செய்யாது, செய்யாது. ஏன் செய்யாது? ஏன் மோடி ஐயா செய்ய மாட்டாரு? அவர் பட சம்பாதிக்கிறார், என்னங்க பிரதமர் எப்படி சொல்லிட்டீங்க, ஒரு கடைக்காரர் மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து தப்பா பேசுறாங்க மக்கள். சரி, நீங்க என்ன பேசுறீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதே அவங்க பேசுறத நானும் பேச முடியும். என்ன தப்பு அப்படி மோடி அவர்கள்ட்ட என்ன தப்பு இருக்கு? அவர் நாட்டுக்காகவே நான் 24 மணி நேரம் உழைக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? தப்பு இல்லதான் இருக்குது, என்ன தப்பு நமக்கு சரியா தெரியாது. நமக்கு நான் அரிசி அதே நமக்கு என்ன தப்பு கண்டு குறையினா நம்ம என்ன பண்ணணும்? குறையினா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் தான் பண்ணணும், ஸ்ட்ரைக் தான் பண்ணணும். நம்மளால முடியாதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள் என்ன பண்ண முடியும்? சரி, விலைவாசி இப்படி ஜெட் வேகத்துல பறக்குது, என்ன பண்ணலாம்? அதான் பெட்ரோல் விலை ஏறுது, அதனால வர்ற பொருட்கள் வந்து விலை அதிகமாகுது. சரி, மக்களுக்கு வந்து அது தெரியறது இல்லை.
எங்கயோ கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கிறாங்க அவ்வளவுதான். அதை யோசிக்கிறதுல மக்கள்ன்றீங்க. ஓகே, இத குறைக்கணும். யாரு குறைக்கணும்? யாரு குறைக்கணும்? கவர்மெண்ட் தான் குறைக்கணும். இப்போ மத்திய அரசு தான் மனசு காட்டணும். மத்திய அரசும் குறைக்கணும், மாநில அரசும் அவங்களும் முயற்சி பண்ணணும். ரெண்டும் சேர்ந்தாதான், எதுவுமே சேர்ந்தாதான் ஒண்ணும் பண்ண முடியும். சேராம ஒண்ணும் பண்ண முடியும். ஓகே, இப்போ ரெண்டா அப்படி தட்டினாதான் வரும் சவுண்ட். இல்லைன்னா ரெண்டா பேரும் எப்ப கை தட்டுவாங்க? ஆமா, கை தட்டணும். அவங்க தட்டினாதான் நம்ம வந்து இருக்க முடியும். கொஞ்ச நாளை காத்துட்டு இருப்போம், அந்த கை தட்டலுக்காக காத்திருப்போம். மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோமா? அதாவது இப்போதான் கொரோனாலேருந்து வெளியில் வந்தோம், கொரோனா கம்மியாயிடுச்சு, விலைவாசி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை, இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள்? ஃபேஸு கவர்மெண்ட் தான் சொல்லணும். நம்ம என்ன நடந்துகளை பொறுத்து தான் இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம. ஸோ கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆமாம், இப்போ கவர்மெண்ட் எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கோம். ஆமாம். ஓகே, மத்திய அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? விலைவாசியை குறைச்சா நல்லா இருக்கும். குறைப்பாரா மோடி அவர்கள்? குறைப்பாரா நம்பிக்கை இருக்கா? என்ன செய்யணும்? இல்ல விதி விட்டபடி வாழணும். ஐடியாஸ் குடுப்பீங்கன்னு நீங்கம்மா? பழகி போய்கிட்டே இருக்கணும். மக்களோட மக்களா எனக்கு தெரியலையே. யார நம்பி வாழலாம்? நம்மளோ நம்பி தான் நம்ம வாழணும். ஓகே, இப்போ அரசாங்கங்கள நம்ம வேணான்றீங்க? ஆமா, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிட போறோம், அரசாங்கம் நம்ம சாப்பிட போறது போது இல்லையே. இந்த விலைவாசி கம்மி பண்றதுல யாரு முக்கியத்துவத்துல இருக்காங்க? யாரு நினைச்சா கம்மி பண்ணலாம்? சிஎம் நினைச்சா பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பா முக ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். சரி, ஓகே. மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கா அதுல? இருக்குன்னு சொல்றாங்க, அது வந்து நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நினைச்சா பண்ணலாம் விலைவாசி. இப்போ இன்னைக்கு பாருங்க, நேற்று வந்து 102 ரூபா இருந்து பெட்ரோல், இன்னைக்கு 103 ரூபா அடிச்சு. இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் ஒர்க் பண்றேன். இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பெட்ரோல் தான் மெயின் ஆப்ஷனா. ஓகே ஓகே, நான் வாங்குறது சம்பளம் கம்மி தான். விலைவாசியும் ஏத்துறாங்க, வீட்லயும் பாத்துக்கோ, எல்லாம் பாத்துக்கோ. இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது பெட்ரோல் டீசல் தான் ஆதாரம். குற்றங்கள் ஏன் பெருகுது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் யோசிப்போம். ஏன் குற்றவாளியா மாறுறாங்க? அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கலையா? அவங்க யாருமே புரிஞ்சுக்கலையா? அப்படி கிடையாதுங்க. இந்த குற்றங்கள் உருவாகிறதுக்கு காரணமே நம்மளால் முடியாது, நம்மளால் வந்து அந்த இயலாமையை வந்து எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் ஒரு குற்றத்துக்கு போகிறாங்க. கடைசி அந்த குற்றத்தோடையே பழகிடுறாங்க. குற்றம் செய்யும் போது திருந்தணும், இல்லை குற்றம் செஞ்ச பிறகாக திருந்தணும். ஆனால் நிறைய பேர் அந்த குற்றம் செய்யறதுலையே எப்படி அதிக குற்றம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.